வெல்கம் டு மதுரை அம்மாச்சி சேனல். நீங்கள் நம்ம சேனலில் பூண்டு குழம்பு செய்ய போகிறேன். இந்த பனி நேரத்துக்கு தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, சளி, காய்ச்சல், மூக்கடப்பெல்லாம் வரும். இந்த பூண்டு குழம்பு செய்யணும், உடனே நிவர்த்தி ஆயிரும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தான் செய்யணும். இதுக்கு தேவையான பேஸ்ட் முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணலாம், முழுசாகவே வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். இந்த பனி நேரத்தில் இந்த குழம்பு, பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா எதிர்ப்பு சக்தி கூட வரும். சளி, காய்ச்சல், தும்மல் எதுவுமே நம்மளை அண்டாது. வீட்டில் எல்லா பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இந்த நல்லெண்ணெயில் தான் செய்யணும். அப்போ தான் நல்ல ருசி கூட கிடைக்கும். வெங்காயம் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் வெள்ளப்பட்டு வதங்கிட்டு இருக்கோமே, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இதுவுமே இந்த 4 சேர்ந்து நல்லா வதங்கிடட்டும். ஒரு கைப்பிடி கருவேப்பில அதுவும் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். சுண்ட வதக்கிடணும். 2 தக்காளி இதோட போட்டு வதக்கிடலாம். நீங்கள் எல்லாருமே தனியாக கூட எடுத்து வதக்கிங்க, நான் இதோட போட்டு நான் வதக்கிடுறேன். தக்காளி 2 சேர்த்தோம்னா புளியை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். சளி பிடிச்ச நேரம் இதை சாப்பிட்டோம்னா தொண்டைக்கு இதமாக அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கும். நல்லா லேகிய மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா 3 நாளைக்கு வெளியிலே வச்சு சாப்பிட்லாம், கெட்டே போகாது. இந்த காரக்குழம்பு, பூண்டு குழம்புலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 15 வச்சு சாப்பிட்லாம். நல்லா தாராளமாக கொஞ்சம் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், சுடு சாதத்தில் போட்டு இதை போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்பவுமே தக்காளி போட மாட்டேன், புளி மட்டும் தான் போட்டு செய்வேன். ஆனால் இந்த வட்டம் தக்காளி போட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ஆத்தா சொன்னாங்க. அதனால் தக்காளி போட்டு வதக்கி அரைச்சி செய்வோம். போதும், இந்த அளவு வாங்கினா போதும். இதை இறக்கி ஆற வச்சுட்டு மிக்சியிலையாவது அம்மிக்கல்லையாவது அரைச்சி எடுத்து வந்துடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 1/4 ஸ்பூன் எண்ணெய் கூடுதலாகவே ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயவும், கொஞ்சம் கடுகுந்தருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1/2 ஸ்பூன் மிளகு போட்டு வதக்கியிருக்கோம். இதுலேயும் வந்து தாளிக்கும் போது கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். அதான், ஆனால் இனிப்பு சத்து இருக்கும், அதனால் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்க்கலாம். அதில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். மண் சட்டியில் செய்யும் போது கொஞ்சம் சுவை கூடுதலாகவும் கிடைக்கும். மண் சட்டி சூடு பிடிக்க தான் நேரம் ஆகும், ஆனால் சூடு பிடிச்சிட்டு அந்த சூடு 1 மணி நேரத்துக்குனாலும் இருக்கும். பூண்டு இந்த அளவு கைப்பிடி அளவு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா உரித்து எடுத்துக்கிட்டு மலைப்பூண்டாகவே எடுத்துக்கோங்க. இதையும் போட்டுடலாம். நல்லா வதங்கிடட்டும். மலைப்பூண்டு நல்லா பெரிய பெரிய பூண்டாக இருக்குது. இந்த குழம்புக்கு, இந்த பூண்டு குழம்புக்கு இந்த பெரிய பூண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டுமே வெங்காயமும் வெள்ளப்பூண்டும் நல்லா வதங்கிடட்டும். இந்த வெங்காயம் வெள்ளப்பூண்டும் இந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடணும். 1-5 நிமிஷத்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வெளியூரில், வெளிநாட்டிலெல்லாம் இருக்கிற பிள்ளைகளுக்கு இதை நீங்கள் வந்து நல்லா செஞ்சு கொடுத்து ஒரு டப்பாவில் அடைச்சி கொடுத்தீங்கன்னா நல்லா 1 வாரத்துக்கு அதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டுக்கலாம். நான் தனித்தனியாக தக்காளி தனியாக, அந்த வெங்காயம், வெள்ளப்பூண்டு, மிளகு, சீரகம் வதக்கணும்ல அதை தனியாகவே நான் அரைச்சிட்டேன். அடுத்து தக்காளியும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். 2 நிமிஷம் இப்படி நல்லா கிளறி கொடுத்துருவோம். அந்த அரைச்ச பேஸ்ட்டு அந்த வெள்ளப்பூடு வெங்காயத்தோடு நல்லா கலந்துரட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து எல்லா குழம்புக்கும் போடுற பொடிப்பா இதை போட்டுக்கலாம். இந்த கரண்டி அளவு தான் எடுத்துருக்கிறேன். காரம் மட்டும் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பொடி வேகிற அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருவோம். கல் உப்பு தேவையான அளவு தான் போடுறேன். இந்தளவு எனக்கு போதும், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்த பிறகு கடைசியில் அந்த புளி தண்ணி, நான் கொஞ்சமாக தான் புளி எடுத்துருக்கிறேன், தக்காளி போட்டுக்கிறதுனால இதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா 10 நிமிஷம் கொதிச்சு வரணும். நல்லா லேகிய மாதிரி வரணும். மூடி வச்சுருவோம். உப்பு பார்த்துட்டு இந்த டயத்தில் உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. நல்லா
நல்லா குதிச்சு வந்த பிறகு இந்த அளவு மண்டவளம் கண்டிப்பாக போடுங்க. பூண்டு குழம்பு கார குழம்புக்கெல்லாம் அந்த கொஞ்சம் வெள்ளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காரம் இதுக்கெல்லாம் எல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். போட்டுக்கலாம். இந்த மண்டவளம் நல்லா கரையட்டும். ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா வத்தி சுண்டி வந்துருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் போட வேணாம், கருவேப்பிலை மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு தடவை கிளறி விட்டுருவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, லேகிய மாதிரி இருக்குது, தேவாமிர்தம். இந்த வெள்ளைப்புடு குழம்பு நீங்கள் செம்மா ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள். எந்த வித சளி காய்ச்சல் எல்லாமே கேட்குது. இந்த நேரத்தில் பனி நேரத்தில் செஞ்சு சாப்பிடுங்க. ரெண்டு பிள்ளைக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மண்சட்டியில் செஞ்சோம்னா சூடு வந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கும். நம்ம அடுப்பு அமர்த்தி ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, சூடுன்னா இருந்துக்கிட்டே இருக்கும், கொதிச்சுக்கிட்டே இருக்கும் குழம்பு. அதனால தான் மண்சட்டியில் வைக்கிறது. அந்த மண்சட்டியில் வந்து சுவையும் கூடுதலாக கிடைக்கும். இறக்கும் போது இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ கடைசியில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். பூண்டு குழம்பு பிடிச்சிருந்தா மதுரை அம்மாச்சி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.